ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு செண்பகா டாக்ஸ். நம்மளோட தமிழ்மொழியை வளர்த்ததில் மிகப்பெரிய பங்கு வந்து பக்தி இலக்கியங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். பக்தி இலக்கியங்கள் என்ன, அப்படி அதை யாரெல்லாம் வளர்த்தாங்க அப்படின்னா, பொதுவாக சொல்லப்போனால் 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள். அதாவது நாயன்மார்கள் வந்து சிவபெருமானை கும்பிட்டவங்க, அவரோட பெருமைகளை பற்றி நிறைய பாடல்கள் இயற்றினவங்க. திருவம்பாவை அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு தொகுப்பாக இருக்குது. அதே மாதிரி ஆழ்வார்கள் பண்ணது வந்து திருப்பாவை. அதை நம்ம மார்கழி மாதத்தில் இன்றைக்கும் வந்து திருப்பாவை பாடி தான் பெருமாளை வந்து கும்பிடுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் 63 நாயன்மார்களை பற்றி படித்ததை நான் வந்து ஒரு சீரீஸாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அது வந்து திருநீலகண்டர் அப்படிங்கிற ஒரு நாயன்மாரை பற்றின ஒரு கதை. ஸோ வாங்க நம்ம இப்போ அவரை பற்றி அந்த கதை என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். தில்லை அப்படிங்கிற ஊர் வந்து எதுனா இன்னைக்கு இருக்கிற சிதம்பரம் தான். தில்லை நடராஜர் அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர். ஸோ பானை செய்கிற ஒரு குலத்தில், அதாவது குயவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குலத்தில் பறக்கிறாரு திருநீலகண்டர். அவருக்கு வந்து ஏன் அவரோட இயற்பெயர் வேற தான், ஆனால் அவர் சிவபெருமான் மேலே கொண்ட அபரிமிதமான ஒரு அன்புனால அவர் திருநீலகண்டம் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். திருநீலகண்டம்னு என்ன அப்படின்னா, இங்கே வந்து நீளமாக சிவபெருமானுக்கு இருக்கும், அதுக்கு ஒரு கதை இருக்குது. அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அந்த கதையை நான் ஒரு தனி பதிவாக போடுறேன். ஸோ அந்த மாதிரி அவர் திருநீலகண்டம் சொல்லிட்டு ரொம்ப சிவன் மேலே அன்பாக இருந்ததுனால அவருக்கு திருநீலகண்டர் அப்படிங்கிறதே பேராயிருச்சு. அவர் ஒரு நல்ல ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை நடத்திட்டு வர்றாரு. அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கப்போ ஒரு தடவை அவர் ஒரு பறத்தையர்னு சொல்லுவாங்களே ஒரு ப்ராஸ்டிடியூட் கிட்ட வந்து போகிறாரு. ஸோ அந்த மாதிரி போகிறது வந்து அவங்களோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருது. அவங்க வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அவங்க மிச்ச ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் என்னெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களா தவிர, அவருக்கு மனைவியாக மட்டும் அவங்க இல்லறத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருக்காங்க. ஒரு தடவை அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அவரை திருநீலகண்டர் வந்து தொட போகிறாரு. அப்போ வந்து அந்த லேடி என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ திருநீலகண்டர் மேலே ஆணையாக இனிமேல் என்னையே தொடவே செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அந்த காலத்து ஆட்கள் வந்து வாக்குக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால அவரும் அவரோட மனைவியை வந்து தொடாமலே ஒரு வாழ்க்கையை வந்து நடத்திட்டு வராரு. இது மாதிரி இப்படியே போய்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் வந்து சிவபெருமான் வந்து ஒரு வயசான ஒரு சாமியார் மாதிரி வராரு. திருநீலகண்டரோட வீட்டுக்கு வராரு. அவர்கிட்ட ஒரு ஓடு திருவோடை கொடுத்து, இந்த திருவோடை நீ பத்திரமா வச்சிரு, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இதை நான் வாங்கிக்கிறேன், அப்படி எனக்கு இதை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. திருநீலகண்டரும் அதை ரொம்ப பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காரு. ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நிறைய வயசாயிருச்சு. சிவபெருமான் வந்து இங்கே ஒரு திருவிளையாடல் பண்ணுறாரு. என்னன்னா, அந்த ஓடு ஒன்று கொடுத்து அவர் பத்திரமா வச்சுக்க சொன்னார் இல்லையா, அந்த திருவோடை வந்து மாயமா மறைஞ்சு போக செஞ்சிடுறாரு. அந்த மாதிரி அது மறைஞ்சு போன உடனே கொஞ்ச நாள் மாதிரி கழிச்சு அவரே மறுபடியும் அந்த சாமியார் உருவத்தில் வந்து, நான் உனக்கு கொடுத்த திருவோடை வந்து எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. திருநீலகண்டர் அதை போய் பயங்கரமா எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. ஆனால் அது வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை. அதனால அந்த சாமியார்கிட்ட போய், எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த திருவோடை வந்து காணோம், நான் ரொம்ப பத்திரமாக தான் வச்சுருந்தேன், ஆனால் அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு நான் வந்து புதுசாக ஒரு திருவோடு வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சாமியாரோ என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு பொண்ணிலேயே ஓட செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம், எனக்கு நான் கொடுத்த திருவோடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கராராக சொல்கிறாரு. இவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பரிதவிச்சுக்கிட்டு வராரு. சாமி, இதுக்கு வந்து நான் வேணுக்குனே தொலைக்கலை, எப்படியோ அதுக்கு மாயமாக மறைஞ்சு போச்சு, தயவுசெய்து நீங்கள் தான் என்னைய காப்பாற்றணும் அப்படின்னு அவர்கிட்டயே சரண்டர் ஆகிறாரு. அப்போ அந்த சாமியார் வந்து என்ன சொல்கிறாரா, சரி நீ வந்து உன்னோட பையனோட கையை பிடிச்சிட்டு இந்த கோயிலில் இருக்கிற திருக்குளத்தில் திருவோடை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முங்கி எந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்கிறப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அப்போ நீ உன்னோட மனைவியோட கையை பிடிச்சிட்டு குளத்தில் முங்கி எந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு பிணக்கு இருக்குது, ரொம்ப நாளாக நாங்கள் வந்து ஒரு அவள் சொன்னபடி தான் நான் வாழ்ந்துட்டு வரேன், அவளை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து விதவிதமாக என்கிட்ட கதையெல்லாம் விடாத, எனக்கு தெரியாது, நீ எப்படியோ வந்து எனக்கு அதை முங்கி எந்திரிச்சு நீ சொல்லு, உனக்கு எதுவும் ஆகலைன்னா நீ சொல்கிறது உண்மைன்னு நான் ஒத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு.
இதனால திருநீலகண்டரும் அவங்க மனைவியும் யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மூங்கில் குச்சி எடுத்து இந்த முனைய திருநீலகண்டரும் இன்னொரு முனைய அவங்க மனைவியும் பிடிச்சுக்கிட்டு அந்த திருக்குளத்துல முங்கி எந்திக்கிறாங்க. ஸோ அவங்க முங்குறப்போ ரொம்ப வயசான எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி முங்குறாங்க. ஆனால் எந்திக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில் அவங்க மறுபடியும் ரொம்ப இளமையாக மாறிட்டாங்களாம். அப்போ வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட அந்த காலையில் நந்தி மேலே அவங்களுக்கு காட்சி கொடுத்து, நீ வந்து எப்பவுமே என்னையே நினச்சிட்டு இருந்ததுனால ரொம்ப மறுபடியும் உன்னோட இளமையெல்லாம் நான் திருப்பி கொடுத்துருக்கேன், மறுபடியும் உன் மனைவியோட இல்லறத்தை நல்லறமாக நடத்தி என்னை வந்து நீ அடைவன்னு சொல்லி அருள் வழங்கிட்டு மறைஞ்சிட்டாராம். ஸோ இதுதான் திருநீலகண்ட நாயனாரை பற்றின கதை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து நான் அடுத்த நாயன்மார்களை பற்றின கதையை வந்து நான் போடுறேன். ஸோ இந்த சேனல் செண்பகா டாக்ஸை இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.